தமிழகத்தில் முதன்முறையாக அமைச்சர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி இருப்பதாக தற்பொழுது செய்தி வெளியாகி இருக்கிறது. தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகனுக்கு கொரோனா தொற்று உறுதியாகி இருப்பதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக மியாட் மருத்துவமனையின் சார்பாக தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொரோனா தொற்று உறுதியானதாக அறிவிக்கப்பட்ட சூழ்நிலையில் கே பி அன்பழகன் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அப்போதே அவருக்கு கொரோனா தொற்று என்று தகவல் வெளியானது. ஆனால் அவர் கொரோனா தொற்று இல்லை என்று அமைச்சர் அன்பழகன் மறுப்பு தெரிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் மத்திய அமைச்சர்கள் மற்றும் திமுக தலைவர் ஸ்டாலின் ஆகியோர் கொரோனா தொற்றிலிருந்து அவர் விரைவில் குணமடைய வேண்டும் என்று அறிக்கை விடுத்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் தற்பொழுது இரண்டாவது முறையாக அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட போது அவருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் தற்பொழுது அறிவித்திருக்கிறது. அவரது உடல்நிலை சீராக இருப்பதாகவும் காய்ச்சல் இருமல் இருந்ததால் இரண்டாவது முறையாக அவருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டதாகவும் இந்த சோதனையில் அமைச்சர் கே பி அன்பழகனுக்கு கொரோனா தொற்று உறுதியாக இருப்பதாக தற்பொழுது மருத்துவமனை நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. தமிழகத்தில் அமைச்சர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உருவாகி இருப்பது இதுவே முதல் முறை. உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் தற்பொழுது சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அதே மருத்துவமனையில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் அதிமுக எம்எல்ஏ பழனியும் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இதே போல திமுக எம்எல்ஏக்கள் ரிஷிவஞ்சியம் தொகுதி எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் மற்றும் செஞ்சி மஸ்தான் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் தொகுதி எம்எல்ஏ ஆர் டி அரசு ஆகியோரும் கொரோனாவால் தற்பொழுது பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். எம்எல்ஏக்கள் 4 பேர் தற்பொழுது கொரோனாவால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் சூழ்நிலையில் தற்பொழுது தமிழக அமைச்சர் ஒருவரும் கே பி அன்பழகன் தற்பொழுது கொரோனா பாதிப்பால் பாதிப்புக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருகிறார். கே பி உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் சென்னையில் கொரோனா தடுப்புக்காக அமைக்கப்பட்ட அந்த அமைச்சர்களுக்கான சிறப்பு குழுவிலும் அவர் இடம்பெற்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த சிறப்பு குழுவில் இடம்பெற்றிருந்து பல்வேறு இடங்களில் ஆய்வுக் கூட்டங்களிலும் அவர் கலந்து கொண்டு வந்தார். இதனால் அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அவரது மகன் முன்னாள் எம்பி ஜெயவர்தன் ஆகியோருக்கும் தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழ்நிலையில் தற்பொழுது சென்னை தனியார் மருத்துவமனையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கே பி அன்பழகன் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு கொரோனா பாதிப்பு உறுதியாகி இருக்கிறது என்றும் அவருக்கு உடல்நிலை சீராக இருக்கிறது என்றும் தற்பொழுது அந்த தனியார் மருத்துவமனை நிர்வாகம் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது.